பின்னாடி வரது தெரியுதா இல்ல முன்னாடி 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 வண்டி வர தெரியுதா இல்ல எப்படியா நம்ம பேசிட்டு போறதுக்கு வந்து காட்டுற ஆஹா சும்மா வந்து காட்டுறது அந்த வீடியோவா எதுக்கு கேமரா வணக்கம் சிறகுகளே. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோட இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா இவனை நான் வாங்கினேன் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னை கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள்லாம் எங்கேருந்தியா வரீங்க? ஊருக்குள்ளே யாரோ ஒருத்தர் என்னமோ பண்ணிட்டு போக போகிறான், சரியா? உன்னால் முடிஞ்சால் பாராட்டு, முடியலையா விட்டு, நீ பாராட்டாத. உன்னை பாராட்ட சொல்லி யாரும் கேட்கவே இல்லை, சரியா? பட் நெகட்டிவாக பேசுறது எதுக்கு? அந்த நெகட்டிவாக நீ பேசணும். உன்னால் முடியறத நீ செய், மற்றவங்களால் முடியறத மற்றவங்க செய்கிறாங்க, என்னால் முடியறத நான் செய்கிறேன், சரியா? எல்லாரும் உன்ன மாதிரியே இருக்கணும்னு நினச்சா எப்படிப்பா சொல்லு பார்க்கலாம். உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன், இந்த வண்டியை எடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 3.5 lakhs வரும், ஓகேங்களா? 3.5 lakh ரூபா வரும். ஆன்ரோட் ப்ரைஸு ப்ளஸ் டியூ எல்லாமே பார்த்திங்கன்னா, இனிஷியல் பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா 50,000 ரூபா நான் பே பண்ணேன். பேலன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூ தான். ஸோ HDFC பேங்க்கில் தான் பார்த்திங்கன்னா நான் டியூவே போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 3.5 lakh பக்கம் வந்துடுங்க, சரிங்களா? இதை பார்த்திங்கன்னா நானும் குறைஞ்சது நான் இந்த வண்டி வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 days பக்கம் ஆகுது, ஓகேங்களா? இந்த 40 days நான் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு பக்கம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேங்க, சரிங்களா? இந்த வண்டி இவ்வளோ வருது, இவ்வளோ காஸ்ட்டு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேருக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு போதும் ஆயிடுச்சிங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ தெரியல. எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க ஓகேனா கூட பரவாயில்லைங்க, அவங்க ஒன்று பேசுவாங்க பாருங்கள், அது தாங்க தாங்கவே முடியாது. என்ன அப்படின்னா இந்த 3.5 lakh இருக்குது இல்லையா, இருங்க நான் ஆடியோ ஆன் பண்ணேன்னா என்னன்னே தெரியல, நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஆடியோ ஆன் பண்ணேன்னா என்னன்னே தெரியலைங்க. ஓகே, ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு நிமிஷம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3.5 lakh வரும். பார்க்குறவங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து நீ வாங்கியிருக்கியா? அதாவது எங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா நான் தாங்க இந்த வண்டியை வச்சுருக்கேன், நான் ஒருத்தன் தாங்க இந்த வண்டியை வச்சுருக்கேன். மொதல் R15 வச்சுருந்தேன். அந்த R15 வண்டி பார்த்திங்கன்னா ஊர் உள்ளவே பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் வச்சுருந்தேன், ஓகேங்களா? அதாவது எனக்கு பார்த்திங்கன்னா பைக்குன்றது வந்து ஒரு கிரேஸ், அது மேலே ஒரு லவ், ஓகேங்களா? அது யாராலுமே என்னை மாற்ற முடியாது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ அவ்வளோ தாங்க இல்லைங்க, எங்கள் வீட்டில் அப்படி திட்டுவாங்க. பட் எங்கள் வீட்டை பற்றியெல்லாம் நான் கேர் பண்ணிக்க மாட்டேங்க, ஏன்னா அவங்க வந்து தான் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி திட்டுறாங்க, ஓகேங்களா? பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்காங்க பாருங்க, நம்மளை ஊதி விட்டு கெடுக்கிறதுக்குன்னே இருப்பாங்க, ஓகேங்களா? பட் இவ்வளோ ஒரு மிடில் கிளாஸோட லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மேபி அவங்க கண்ணுக்கு வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. இந்த அமௌண்ட்டு தான் நான் அதை பண்ணியிருப்பேன், நான் இதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மட்டம் தட்டவே பார்க்குறாங்க. அது தான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எனக்கு அப்படியே எப்படி தெரியுமா இருக்கும், ஓய் ஒன்று கன்னத்திலே அறையலாம் போல் இருக்குங்க, சத்தியமாக சொல்கிறேன். என்னெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒருத்தரை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ், அதாவது எப்படின்னா ஒருத்தரை பார்த்திங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ணவே கூடாதுங்க. அது எந்த வேலையானா இருக்கட்டும், என்ன பொருள் வாங்குறதா இருக்கட்டும், ஓகேங்களா? அது எதில் வேணால் இருக்கட்டுங்க, அவங்கள வந்து பாசிட்டிவில் தான் அவங்கள கூப்பிட்டு போகணுமே தவிர நெகட்டிவாக பார்த்திங்கன்னா அவங்கள கூப்பிட்டே போகக்கூடாது. ஸோ நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம் தாங்க போயிட்டுருக்கேன், பெருசாக நல்லா பெண்ணாகரத்துன்னு பக்கம்தான். இந்த விஷயம் பேசுகிறதுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் மோட்டோ விலாகிங்கே வந்தேன். ஸோ அப்படியே இங்கே கொஞ்சம் ஜூஸும் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மோட்டோ விலாகிங்கு.
முன்னாடி வந்து சொல்லிடுறேன். என்னன்னா, என்ன வேணா பண்ணுடுங்க சரியா. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி குணங்கள், ஒவ்வொரு மாதிரி திறமைகள் இருக்கு. ஒவ்வொரு மாதிரி பேச்சு திறமையா இருக்கட்டும், அல்லது நடிக்கிற திறமையா இருக்கட்டும், இல்ல படிக்கிற திறமையா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்குங்க. அது பொண்ணா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், ஓகேங்களா. இந்த மாதிரி பைக்காக இருக்கட்டும், இல்லை எனி ஒன் ஓகேங்களா. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்குங்க. எனக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, மற்றவங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, கரெக்டுங்களா. பட் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, தான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா தன்னால் முடியுதோ முடியலையோ அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஓகேங்களா. அவங்கக்கிட்ட பணம் இருக்குது இல்லை அதெல்லாம் வேறங்க, அதெல்லாம் அப்பறம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னால் முடியறத அவங்க வந்து அதை குறையாக தான் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இந்த வண்டியை நான் எடுத்தது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாகவே தெரியல, அவங்க அதிசயமாகவே தெரியல, ஒரு குறையாக தான் பார்க்குறாங்க. நீ ஆச்சரியப்பட வேணாம், அதிசயப்பட வேணாம், நீ பெருமையாக பேசவும் வேணாம் என்ன, ஆனால் என்னை வந்து குறைச்சி பேசாதன்னு தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு, நான் எடுத்திருக்கேன், ஸோ நீ வந்து அதோட நிப்பாட்டிக்கோ, அதோட விட்டு ஓகேப்பா உனக்கு பிடிச்சிருக்கா, நீ எடுத்திருக்கியா, உன்னோட பணம், நீ டைம், நீ மணி ஸ்பெண்ட் பண்ண போகிற, அதை நீ தான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு விட்டுருணும், ஓகேங்களா. அதை விட்டுட்டு நீ ஏன் இந்த வண்டி எடுத்த, நான் இந்த வண்டி எடுத்த பணம் இருந்தால் நான் இதை பண்ணியிருப்பேன், நான் அதை பண்ணியிருப்பேன், இதை கிழிச்சிருப்பேன், அப்படியே போட்டு கொடைன்னு கொடைவாங்கங்க. எனக்கு அதே பார்த்திங்கன்னா டென்ஷன், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன், எனக்கு பார்த்திங்கன்னா சரியான மைண்ட் ப்ரெஷருங்க, ஓகேங்களா. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மைண்ட் ப்ரெஷர் அவ்வளோ இருக்கும். அதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான வேர்டு, ஓகேங்களா, ஒரு பாசிட்டிவான வேர்டு சொல்ல பார்த்திங்கன்னா அங்கே யாருமே இல்லை. ஆனால் அங்கே என்னென்னா எல்லாம் சுயநலங்க, சத்தியமாக சொல்கிறேன், எல்லா இடத்துலையுமே இங்கே சுயநலம் நிறைஞ்ச உலகன்றது என்னால் சத்தியமாக 100% சொல்ல முடியும், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் சரி என்னமோ பேசிடுங்க பாருங்க, இதனால் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேச வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு அவ்வளோ கோபங்க, என்னால் தாங்கவே முடியல தெரியுங்களா, அவ்வளோ கோபம். ஏன்னா ஏன் இப்படி பேசுகிறாங்க, என்ன இவங்களுக்கு பிரச்சனை, ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அனலைஸே பண்ண முடியல. இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, இன்னமும் இப்படியே இருக்காங்க. 23rd century வரப்போகுது, சரி 23rd வரப்போகுது, இன்னும் 18th உட்காந்துக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ கோபமாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அவங்க முன்னாடி என்ன பேசுறதுனே தெரில. அழகாக நான் என்ன பண்ணுறேன்னா சிரிச்சுட்டு நான் பாட்டு விட்டுருவேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் இப்போ என்ன பேச முடியும் சொல்லுங்கள். என்னடே நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், உன் வேலையை நீ பாடுறா, என்ன ஏன்டா நீ கேட்குற அப்படின்னுலாம் நல்லா பேச முடியாதுங்க. ஏன் அப்படின்னா ஒரு சிலர் என் வயசில் இருக்கவங்க பேசுவாங்க, ஒரு சிலர் என் வயசு கீழே இருப்பவங்க பேசுவாங்க, இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா என்னோடய வயசில் மூத்தவங்க பேசுவாங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பேசுவாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி தான், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. உன்னால் முடிஞ்சுதான் நீ பண்ணு, என்னால் முடிஞ்சுதான் நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரே ஒரு புன்னகையோடு போயிடுவேன். சிரிச்சுட்டே தாங்க, சத்தியமாக நான் பேசக்கூட மாட்டேங்க, எக்ஸ்பிளைன் கூட பண்ண மாட்டேன், சிரிச்சுட்டே தாங்க இருப்பேன், ஓகேங்களா. சிரிச்சுட்டே போயிடுவேன், எனக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்துல சிரிச்சுட்டு போயிடலாங்க. ஆனால் அது கோவங்க, அது என்னால் அது எங்கே காட்டுறதுனே தெரியலங்க, என் மேலே நானே காட்டிக்கலாம் போல இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போயிடுவோங்க, சீரியஸாக விட்டு கொடுத்து போயிடுவோம். அது யாரெல்லாம் இருக்கட்டும், முடிந்த அளவுக்கு என்னால் எவ்வளோ விட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ விட்டு கொடுத்து போயிடுவேன். பட் என் தன்மானத்தையும் தாண்டி ஒன்று டச் பண்ணுவாங்க பாருங்கள், அப்போ தாங்க மவனே வா நீயா நானா பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுவேன். ஏன்னா அவ்வளோ என்ன, நான் வந்து ரொம்ப 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 கோவக்காரங்க, ஓகேங்களா. இப்போ ரீசன்ட் டைமில் தான் பார்த்தீங்கன்னா கோபம் பார்த்திங்கன்னா குறைச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு சில ஃப்ரெண்டால் பார்த்திங்கன்னா நான் கோபத்தை குறைச்சிக்கிட்டேன். அவங்க தான் சொன்னாங்க, நீ கோவப்படுற, ரொம்ப ரொம்ப கோவப்படுற, அது உனக்கு தான் பிரச்சனை, நீ வந்து யாரை பற்றி நீ கோவப்படுறியோ அவங்க பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக போயிடுறாங்க, பட் நீ தான் பார்த்திங்கன்னா அந்த கோவத்துலேருந்து பாதிக்கப்படுற அப்படின்னு சொன்னாங்க. பட் கொஞ்ச நாள் யோசிச்சேன், அதுவும் உண்மை தாங்க. நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கோவப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா போயிடுவாங்க, அவங்க ஜாலியாக போயிடுவாங்க. பட் அந்த கோவத்தால் பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுறது நம்ம தான் பாதிக்கப்படுறோம். என்னடா நம்ம இப்படி பேசிட்டேமேன்னு நினச்சி வருத்தப்படுறதும் நம்ம தான்,
நம்ம கோபத்தால் நமக்கு மைண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆகுறதும் பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும்தான், அவங்களுக்கு எதுவுமே ஆகாது, அவங்க ரிலாக்ஸாக போயிடுவாங்க. ஸோ இதை வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். இல்லை அப்படின்னா வச்சு தெரிக்க விட்டுருப்பேன் இந்த மாதிரி பேசுகிறவங்கள. அதனால் என் வீட்டிலே பேசிடுவாங்க, என் வீட்டிலே பேசி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் பக்கம் ஆகுது இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா விட்டு காட்டி விட்டுருவேன். அவங்களே பார்த்திங்கன்னா அவ்வளோ பேச மாட்டாங்க, சரி எடுத்தது எடுத்துகிட்டேன் இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இந்த பக்கம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்க்குறவனுங்க, இது இந்த லோயர் மிடில் கிளாஸு, அதுக்கப்புறம் மிடில் கிளாஸில் இருந்தாலே இதுதாங்க பிரச்சனை. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த TVS 50, ஸ்கூட்டி, அப்புறம் ஹீரோ ஹோண்டா, லாட்டினா, இந்த மாதிரி வண்டி எடுத்தால் தாங்க அவங்களுக்கெல்லாம் கெத்து. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வண்டி எடுத்தால் தான் அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. பட் அதில் பார்த்திங்கன்னா என் சந்தோஷம் இருக்காது. இல்லை நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா என் சந்தோஷத்துக்கு தான் பார்த்திங்கன்னா நான் ஓடிட்டுருப்பேன், கரெக்டுங்களா? அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகிறேங்க. இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா திருத்தவே முடியாதுங்க, சத்தியமாக சொல்கிறேன். 1000 வருஷம் போனால் கூட பார்த்திங்கன்னா இவங்க இப்படியே தாங்க இருப்பாங்க. இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க, சீரியஸாக சொல்கிறேங்க, மாறவே மாட்டாங்க. எனக்குள்ளே அவ்வளோ ஆதங்கமாக இருக்குதுங்க, அது எங்கே காட்டுறதுனே தெரில என்னால். ஸோ நான் தனியாக போய் நின்று பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா பைத்தியமே சொல்லிடுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, சரிங்களா, எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தான் பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம ஃபேமிலி, நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா என்ன மாதிரியே கஷ்டப்படக்கூடிய நிறைய பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய கோபத்தையும் பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை காட்டுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் பார்த்திங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ணாலும் சரிங்க, ஏன்னா நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, என்கரேஜ் பண்ணுறவங்க என்கரேஜ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இங்கே எல்லாருமே ஒவ்வொரு குணத்தோடையும் ஒவ்வொரு திறமையோடையும் ஒவ்வொரு நோக்கத்தோடையும் பார்த்திங்கன்னா இங்கே படைச்சிருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரே நோக்கத்துக்காக இங்கே படைக்கப்படலை, அதுதான் உண்மை. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சு இருந்தும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில இது பண்ணதாக செய்கிறாங்க. பட் அதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில, அது எப்படி பேசுகிறதுன்னு தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ண பாருங்கள், நீங்கள் வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா கூட போதுங்க, நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுங்க. நீங்கள் எது சொல்கிறதுனாலும் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க, அவங்கக்கிட்ட போய் ஷேர் பண்ணாதீங்க, சரிங்களா? சந்தோஷமான விஷயமா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், நான் வேணானே சொல்ல அவங்கள பற்றி, ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் வந்து அந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்காங்க, நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. பட் இன்னொருத்தவங்களை பற்றி, அதாவது இந்த இப்போ நான் இந்த வண்டி எடுத்துருக்கேன், இந்த இமாலயன் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், இதை பற்றி நீ ஏன்டா இதை எடுத்த, நீ ஹீரோண்டா எடுத்துருக்கலாம், இல்லை பல்சர் எடுத்துருக்கலாம், இல்லை ஸ்கூட்டி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வண்டி வாங்கும்போது ஒவ்வொரு கனவோடு தான் வண்டி வாங்குகிறான். நான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாங்கினது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கனவுங்க. நான் நிறைய ட்ராவல் பண்ணணும், ஓகேங்களா, நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய பீப்புளை பார்க்கணும், நிறைய கல்ச்சர்ஸை பார்த்திங்கன்னா நான் கற்றுக்கணும், நிறைய மொழி கற்றுக்கணும், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கல்ச்சர்ஸ், அப்புறம் புது விதமான மக்கள், இவங்களை எல்லாமே பார்த்திங்கன்னா நான் போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த வண்டியை நான் எடுத்தேன். முக்கியமாக இதுக்கு முன்னாடி 2 வண்டி வச்சுருந்தேங்க, யமஹா பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி வச்சுருந்தேன், யமஹா ரேசட்டுன்னு சொல்லிட்டு 2019 வாங்கினேன், ஓகேங்களா, 2019 வாங்கினேன், 2020 சேல் பண்ணிட்டேன், 1 இயர் தான் வச்சுருந்தேன். 2020 R15 Version 3 ப்ளூ கலர் எடுத்திருந்தேன், அது பார்த்திங்கன்னா 2020 சேல் பண்ணிட்டேன், ஓகேங்களா, 1 இயர் கூட ஆகலை, அதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா சேல் பண்ணிட்டேன். இது 2022 January 20, 2020 எடுத்தேன், ஓகேங்களா. எனக்கு பார்த்திங்கன்னா பைக் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மணி ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஆனால் இவ்வளோ பணம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லைங்க, எல்லாமே டியூவில் தான் போடுறேன். நானும் ஒர்க்குக்கு போகிறேன், ஒர்க்குக்கு போய் பார்த்திங்கன்னா டியூ கட்டுறேன், அந்த மாதிரி டியூ கட்டி தான் எடுத்தேன்.
ஸோ இந்த இவனை பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நான் என் கூட தான் வச்சுக்கிறேன். இன்னும் 4 இயர்ஸில் என்னுடைய லைஃப் டைம் இவனை நான் கூடவே வச்சுக்கணும்னு பார்க்குறேன். வச்சுக்கணும்னு பார்க்குறேன்ல இவனை கண்டிப்பாக என் லைஃப் டைம் நான் கூடவே வச்சுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 2 ஜீவன் இருக்குங்க, ஓகேங்களா. ஆக்சுவலாக 3 ஜீவன் இருக்குது, இதுக்குள்ளே 3 உசிறு இருக்குது. ஒன்று என் உசுறு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவன் அஸ்லான் இவனோட உசுறு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது சீக்ரெட் அவங்களோட உசுரும் இதில் தான் இருக்குது, ஓகேங்களா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து என் லைஃப் டைம் என் கூடவே என்ன நடந்தாலும் சரிங்க, என் லைஃப் டைம் இதை நான் என் கூட தான் வச்சுப்பேன். எவன் என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் அப்பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா என் லைஃப் டைம் இதை நான் என் கூடவே இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் 3 உசுறு இருக்குது, அதில் நான் 1 உசுறு, இவன் அஸ்லான் இவன் 1 உசுறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் நம்பர் பிளேட்டில் அவங்களுடைய உசுறு பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கேன். நம்பர் பிளேட்டுன்னு இல்லை, இதோ இதிலே அவங்க உசுறு இருக்குது. பட் அவங்க ஞாபகமாக பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டில் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தும் பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட்டில் நம்பராக வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் நம்பர் வாங்கும் போதே பார்த்திங்கன்னா அவங்களோட பேரும் என்னுடைய பேரும் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தும் போட்டு தான் பார்த்திங்கன்னா நான் நம்பர் பிளேட்டே வாங்கினேன், ஓகேங்களா. அந்த மாதிரி தாங்க ஒரு சின்ன சின்ன சென்டிமெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன ஆசைகள் அது, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், டிஸ்கரேஜ் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். அது வந்து அது அவங்கவுங்க குணங்கள் வந்து மாறப்போகிறதில்ல, ஓகேங்களா. ஓகே, நான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைடா நீ சொன்னதெல்லாம் ரைட்டு தான்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ நான் பேசுனதில் அதை கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைல்லையும் தரேன், அது இல்லாமல் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வைக்கிறேன். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவை இதோட பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோவாக கொடுக்க பார்க்குறேன். நான் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன், ட்ராவல் பண்ணலை, முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணி வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் இந்த கண்டென்ட்டை பேசணுன்றதுக்காண்டி பார்த்திங்கன்னா நான் இந்த ஊருக்கு வர வேண்டியதாக போச்சு, இல்லைனா நான் வீட்டில் நல்லா தூங்கியிருந்திருப்பேன், ஓகேங்களா. என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவை பண்ண வேண்டியதாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபேமிலி டிஎம்எஃப் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய்.